என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் வந்து இந்த மினி மில்லை பற்றின ஒரு வீடியோ தான் உங்களுக்கு போட போகிறேன். இதை வந்து திரும்ப திரும்ப நிறைய பேர் மெசேஜில் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தார்கள். முழு விவரத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறேன். நிறைய பேர் இதை விரும்பி கேட்பீங்களே நான் நினைக்கல. நான் சிம்பிளாக இந்த தூளறிக்கைக்கு அதை பற்றின சிறு குறிப்புகளோடு முடிச்சிட்டேன். இந்த மினி மில்லை பற்றின மேலதிக விவரம் முழுவதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கு தரப்போகிறேன். அதோடு நான் ஆல்ரெடி இந்த மில்லில் வந்து தூள் அரைச்சி காட்டிட்டேன். இந்த தூள் வீடியோ பார்க்காத நீங்கள் இன்றைக்கு நான் உளுந்து, அதாவது உளுத்தம்மா, வறுத்த உளுத்தம்மா எப்படி செய்கிறேன்றதையும் அதோடய ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு இந்த மிஷின்லேருந்து டெமோ காட்ட போகிறேன். இப்போ அதை செய்யலாம், வாங்க பார்க்கலாம். இதுதான் நீங்கள் விரும்பி கேட்ட மினி மில். இதுன்ற பேர் வந்து விவோ. இது நான் வேண்டி இருக்கிறது 1 கிலோ, அதாவது 1000 கிராம் இதில் போட்டிருக்குது. இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. 300 கிராம், 700 கிராம், 800 கிராம், 1 கிலோ, 2 கிலோ, மேலதிக ஹெவியானதும் இதில் இருக்குது. இந்த மினி மில்லில் இதில் ஒரு லொக் பண்ணக்கூடிய, அதாவது இந்த மிஷினை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இது. இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு, இது லூஸானால் இன்னும் நல்லா லூஸாக மூவ் ஆகும். இதுக்கு பிறகு நீங்கள் அந்த அரைச்சிட்டு ஓப்பன் பண்ணும் போது இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணினா தான் இது சரியாமல் இருக்கும். அதுக்காக இதை வச்சுருக்கணும். இதுதான் இந்த பின்பக்கத்தின் சொன்னது, இந்த இடத்துல பிடிச்சி கொண்டு தான் இதை எப்படி திருப்புறத்துக்காக இது வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் இதில் கையை போடாமல், மேல் பக்கத்தில் கை போடாமல் இதை அப்படி சரிக்கிறதுக்காக வச்சுருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் அரைக்கிறதுக்கு டைமர் மாதிரியான்னு சொல்லலாம். தானாகவே ப்ளக் போடாமலே இது வேலை செய்யுது பார்த்தீங்களான்னு சொன்னேன். இது வந்து டேர்னாகி அது அந்த டைம் முடிஞ்சதுண்டா தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல நிற்கும். அந்த நேரம் நீங்கள் இந்த மாதிரி அசைக்கணும். அரைக்கும் போது அரைச்சிங்களான்னு சொன்னால் அந்த உள்ளே இருக்கிறது எல்லாமே சரிசமனாக அரைவிடும். அதுக்காகத்தான் இதில் இப்படி கொடுத்துருக்கீங்க. அடுத்தது நீங்கள் இங்கே தான் பிடிக்கணும். இது வந்து இந்த மிஷினின்ட முன்பக்கம். இதில் பேர் இருக்கிறது, இதில் இருக்கிறது இது முன்பக்கம். இது பார்த்தீங்களா பின்பக்கம். இதுதான் இந்த ப்ளக் பாயிண்ட் போடுற இடம். அவ்வளோதான் இந்த மினி மில். இனி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மினி மில்லை வந்து நான் vivo.com தான் வேண்டினான். இதை நீங்கள் அமேசனில் போய் கூட பார்க்கலாம், அல்லது கூகுளில் கூட இதை சர்ச் பண்ணினா உங்களுக்கு வரும், அல்லது அலி எக்ஸ்பிரஸ்லேயும் இருக்குது. நான் நிறைய இடங்களில் சர்ச் பண்ணி தான் கடை இதை வந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று தான் எனக்கு இதை அறிமுகம் செய்து வச்சவா. அவள் வந்து அலி எக்ஸ்பிரஸில் வேண்டி இருந்தாள். ஆனால் அவள் வேண்டினது நிறைய காசு கொடுத்து வேண்டி இருக்கிறான். 200 பவுன்ஸுக்கு அவள் அலி எக்ஸ்பிரஸில் வேண்டினான்ட்டு எனக்கு சொன்னவாள். ஆனால் நான் வேண்டினது vivo.com இது வேண்டினது 60 பவுனுக்கு வேண்டினான். லண்டன் காசு 60 பவுனுக்கு, இந்தியன் காசு வந்து 6000 ரூபா வருது. ஸ்ரீலங்கன் மணி எனக்கு சொல்ல தெரியலை, நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறதால நீங்களே பார்த்து கொள்ளுங்கோ. இது 60 பவுனுக்கு வேண்டினான். நிறைய டீலர்ஸ் இருக்கணும், அந்த நீங்கள் போய் தேடித்தான் பார்க்கணும். ஒரே இடத்துல நான் சொன்னதுக்காண்டி நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி என்ன சைஸில் இது வேணுமெண்டு, 300 கிராம், 700 கிராம், 800 கிராம், 1 கிலோ, 1.5 கிலோ, 2 கிலோ, அந்த சைஸ்லேயே எல்லாம் இருக்குது. அதே நேரம் இதில் வந்து இன்னும் ஒரு 2-3 வித்தியாசமான மாடலும் இருக்குது. சிமிலர் இதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு ஒரு நியர் அனுப்பியிருந்தா இதே மாதிரி இதே மாடலில் தான் வந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி, அவள் வந்து மலேசியாவில் இருக்கிறா, அவள் வச்சிருக்கிறது மீனாட்சி என்று சொல்லி அந்த மிஷினுக்கு பேர் மீனாட்சி ப்ரொடக்ட். எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் இதை வேண்டினதால் எனக்கு பிடிச்சிருக்குது. நான் இது வேண்டி 2 மாதம் ஆயிட்டுது. நான் எதார்த்தியாக தான் இந்த தூள் வீடியோவை உங்களுக்கு போட்டேன் நான். ஆனால் உங்கள் எல்லோருக்கும் இது பிடிக்குமென்று நான் நினைக்கல. நிறைய பேர் அதை திரும்ப திரும்ப கேட்டதால தான் நான் இந்த ஒரு வீடியோவை உங்களுக்காக எடுத்து போடுறேன். அதே நேரம் இன்றைக்கு நான் இந்த உளுத்தம்மாவையும் இதில் அரைச்சி காட்டுறேன், பாருங்க.
இந்த சைஸ் பார்த்திங்களனா என்னோட இந்த கையில் இந்த சைஸில் இருக்குது. நீங்கள் நார்மலாக உங்களோட கையை வச்சு பார்த்திங்களா தெரியும் எந்தளவு ஒரு ரவுண்டான ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லி. அடுத்தது இதை நான் எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன்ட்டு, இந்த இடத்துல இங்கே ஒரு டேர்னிங் இருக்குது. இப்படி டேர்ன் பண்ணி தான் லாக் பண்ணணும். இதை மேலே அப்படி நல்லா சேஃப் ஆனது தான், ஆனால் நீங்கள் கவனமாக பாவிக்கணும். இதை ஓப்பன் பண்ணினா இதில் பார்த்திங்கன்னா இதுதான் இதுக்கு கொடுத்துருக்குற பிளேட். நல்ல திக்கான பிளேட் கொடுத்துருக்கீங்கன்னா இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவாக இந்த பிளேட் கூட நீங்கள் மாற்றுறதுக்கு இங்கே இருக்குது. ஒரு இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்ப்ரிங் எல்லாம் இருக்குது. இந்த இதை மாற்றுறதுக்கு இதில் இருக்குது. அடுத்தது ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்கீங்கன்னா இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ரையான பொருட்களை மட்டும்தான் நிறைக்கலாம், லிக்விட்டாக போடக்கூடாது. இதில் வந்து தூள் வகைகள் மட்டும்தான் நிறைக்கலாம், அதாவது லிக்விட் ஐட்டத்தை விட பவுடர் பண்ணுறதுக்கு தான். அரிசிமா, கடலைமா, உளுத்தம்மா, மஞ்சள் பொடி, மிளகுதூள், கரம் மசாலா, அந்த மாதிரியான பவுடர் நீங்கள் எந்த பவுடரை அரைக்கணுமென்று விரும்புகிறீங்களோ அதை இதில் அரைக்கலாம். இதுக்கு நான் நினைக்கிறேன் இது எடுத்து வைக்கிற டைம் மட்டும்தான் உங்களுக்கு டைமாக இருக்குமே தவிர அரைக்கிறது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படி இருக்குமே நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் அந்த தூள் அரைச்சது வந்து உங்களுக்கு எதுலேயுமே நான் கட் பண்ணாமல் ஃபுல்லாக அதை அப்படி அரைச்சினதை தான் காட்டினான். அந்த மாதிரி தான் இது. அடுத்தது இதில் ஒரு சின்னது அரித்தட்டு அரிக்கிறதுக்கு தந்திருக்கணும். ஆனால் நான் இது என்ன யூஸ் பண்ணலை, எனக்கு தேவைப்படையில. என்னென்று சொன்னால் அவ்வளோத்துக்கு பவுடர் ஆகிட்டு கோப்பி அடித்தினான், அரிசிமா திரித்தது, தூள் அரைச்சது, கரம் மசாலா திரிச்சினான். இப்படி எனக்கு வீட்டுக்கு தேவையானதுகளை நான் இதில் அரைச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குது என்று எனக்கு வடிவாக தெரியுது. அதனால தான் நான் திரும்பவும் நிறைய பேர் பர்சனலாகவும் என்னை ஃபோனில் கேட்டவை, அவர்களுக்காகவும் விரும்பி கேட்ட உங்களுக்காகவும் நான் இன்றைக்கி இந்த திரும்பவும் இந்த மிஷினை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ இதோடு சேர்த்து இன்றைக்கு உளுத்தமாக அரைக்கலாம் வாங்க. நாங்கள் இப்போ உளுந்தரைக்க போகிறோம். உளுத்தம்மா அதாவது வறுத்த உளுந்து எப்படி செய்கிறதுன்றது செய்து காட்ட போகிறேன். நான் வந்து ஒரு நோமலான எங்களோட வீட்டில் நாங்கள் தண்ணி குடிக்க பாவிக்கிற ஒரு கப் எடுத்து அதால் தான் உளுந்தளக்க போகிறேன். இந்த உளுந்து வந்து பொன்னிறமாக கருகாமல் பொன்னிறமாக வரும் வரையும் இதை வறுக்கணும். நான் நினைக்கிறேன் இது வறுக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும், அரைக்கிறதுக்கு டைம் எடுக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். உளுந்து வந்து நீங்கள் இப்படி நேரடியாக பக்கெட்லேருந்து எடுத்து போடக்கூடாது. என்னென்று சொன்னால் கல் இருக்கும், அதோட தூசுகள் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் ஓஸ்டண்டு உளுந்து கடலை பருப்பு பருப்புகள் வந்து கழுவினபடியே இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா அந்த உளுந்தை வேண்டி வறுக்கலாம். இது நான் அந்த மாதிரி வேண்டின உளுந்து தான். இல்லையென்று சொன்னால் நீங்கள் நார்மலாக கடையில் வேண்ட உளுந்தாக இருந்தால் கழுவி காய வச்சுட்டு பிறகு தான் நீங்கள் வறுக்கணும். உளுந்து பார்த்திங்களா கலர் மாறிக்கொண்டு வருது, கைவிடாமல் வறுத்து கொண்டு இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுட்டேன்னு சொல்லணும். இந்த உளுத்தம்மா வந்து புட்டு, களி, ரொட்டி, தோசை என்னத்துக்கு வேணுமென்றாலும் நீங்கள் பாவிக்கலாம். முறுக்கு, குடின பாகம், பால் புட்டு, பால் களி, எண்ணெய்களி, முறுக்கு இந்த மாதிரியானதுகளுக்கு தான் நாங்கள் உளுத்தம்மா பாவிப்போம். அடுத்தது முட்டை புக்கை கூட செய்யலாம். நான் ஒரு தடவை நான் உங்களுக்கு அந்த முட்டை புக்கை எப்படி செய்கிறதுன்றதை ஃபியூச்சரில் நான் செய்து போடுவேன். நல்லா குறைச்சி வச்சுருக்கணும். உளுந்து வாசம் வர தொடங்கிட்டது, நல்ல வாசமாக இருக்குது. உளுந்து வறுத்தாலே ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி மணக்கும். ஓகே, உளுந்து வறுத்து முடிஞ்சு இதை நிப்பாட்டிட்டேன் அடுப்பை. நல்லா ஒரு 10-15 நிமிஷம் ஆற விடணும்.
நல்லா சூட்டோடு அடிக்கக்கூடாது. அடுப்பை நிப்பாட்டிட்டு நான் வறுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து நான் உளுந்தை வந்து பவுடர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஒரு லைட்டான சூடோடு இருக்குது. இந்த உளுந்து அரைக்கிறத வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே காட்டுவேன். நான் நினைக்கிறேன் ஒரு 30 செகண்ட் 30 செகண்டுக்குள்ளே இது அரைஞ்சிடும். இந்த பக்கத்தில் ரெண்டு பக்கமும் நட்டு கொடுத்துருக்கீங்க. இதை நீங்கள் இந்த மூடியை வந்து டைட் பண்ணுறது, அதுக்கு பிறகு இதை சேஃப்டியாக இதை அமர்த்தி விடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் இதை நான் பூட்டிட்டேன். இதையும் இங்கே அமர்த்தி மூடியில் இப்படி விட்டுட்டு இதை நாங்கள் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுருந்தா தான் அப்படி சரிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ப்ளக்கை வந்து ஆன் பண்ணுறேன். இதை நான் போடுறேன். கவுண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ நேரம் போகுதுன்னு, நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு மெயின் பிளக்கை இதை வந்து இந்த பவுடரை நாங்கள் ஆட்டி ஆட்டி அரைச்சதுலேயே எல்லாடவும் இதுன் இருக்கும் லெவல் ஆக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். வாவ், எப்படி இருக்குதுண்டு. இதை நான் உங்களுக்கு கையில் வடித்து எடுத்து காட்டுறேன். எங்கேயுமே ஒரு கா வேணுமெண்டா உங்களுக்கு அரைச்சி காட்டலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் பெரிய தாட்டிலே அரைச்சி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு அரைச்ச உளுத்தமாவை நான் இப்போ உங்களுக்கு இதுக்காக அரைச்சி காட்ட போகிறேன். ஆனால் உளுத்தமாக வந்து நார்மலாக நீங்கள் அடிச்சுட்டு அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் குருணியாக இருந்தால் கூட நல்லது. நான் உங்களுக்கு இந்த மீனில் போட்டபடியாக நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை அரைச்சி காட்ட போகிறேன். இதுதான் இதில் வந்தது, நான் அரைச்சி வந்த மிச்சம் குருணி. நீங்கள் இப்படி தான் கடைசியாக இதை க்ளீன் பண்ணணும். ப்ரஷ் வச்சு தட்டி எடுக்கணும். மினி மில்லில் வந்து இன்றைக்கு நான் உளுத்தமாக அரைச்சி காட்டியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோ கண்டிப்பாக இருக்கும். இது இந்த உளுத்தம்மா வந்து உங்களுக்கு புட்டு, பால் புட்டு, பால் களி, எண்ணெய்களி, முறுக்கு, உங்களுக்கு என்ன எல்லாத்துக்கும் இந்த உளுத்தமா தேவையோ நீங்களே வீட்டில் செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி நான் தூள் அரைக்கிற வீடியோ போட்டுட்டேன். அதே மாதிரி கோப்பு தூள் அரைக்கிற வீடியோ போட்டுட்டேன். நிறைய பேர் என்ன திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க கர மசாலா செய்து காட்ட சொல்லி. அதுவும் என்னோடய வீடியோவில் அந்த கர மசாலா எப்படி செய்கிறேன் வீடியோவும் நான் போட்டுட்டேன். இனியும் அடுத்தபடியாக நாங்கள் உங்களுக்கு நான் வந்து சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்றதை நான் ஒரு வீடியோவாக வருங்காலங்களில் நான் அதை போடுறேன் உங்களுக்கு. இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.